ஸோ ஒரு வழியாக சிங்கம் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏமா ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை அஃபிஷியலில் தானேமா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் டிசம்பர் 16 ஒரு தடவை ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை இல்லை 23 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை 23 இல்லை அப்படின்னு சொல்லி டேட்டே சொல்லாமல் கூட போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்தை January 26 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் இந்த படத்தை 26 ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த படத்தோட ரிலீஸ் 2 தள்ளி போயிருந்த நிலையில் பைரவா படத்தோட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் January 26 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ S3 வந்து ரிபப்ளிக் டே வீக்கெண்ட் லீவில் வந்து வருது. ஸோ அந்த ரிபப்ளிக் டே வீக்கெண்டை அப்படியே பிடிச்சிடலாம் அப்படின்ற பிளானோட இறங்குறாங்க சிங்கம் 3 படங்கள். ஸோ சிங்கம் 3 படத்துக்கு வந்து வீக்கெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை தான். ஏன்னா ஏற்கனவே வெளியான 2 பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்க நிலையில் இந்த படமும் ரசிகர்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் தெலுங்குன்னு 2 அதே நாளில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.